பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரமோ வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த ப்ரமோலையும் அதே டாஸ்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட ரமேஷையும் ரம்யாவையும் காட்டுறாங்க. ரம்யா வந்து ரமேஷுக்கு கால் பண்ணி என்ன நீங்கள் நாமினேட் பண்ணோம்னா என்ன காரணம்லாம் சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட ரமேஷ் வந்து நீங்கள் வந்து சைலண்ட் கில்லர் மேம், சிரிச்சுக்கிட்டே ஊசி ஏற்றிடுவீங்க அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்மளோட ரம்யாவோட மூஞ்சி ரொம்பவே வாடி போச்சுன்னு சொல்லலாம். உண்மை சில இடங்களில் கசக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட ரம்யா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷாவை நாமினேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காரணம் சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, நிஷா வந்து ஒரு ஆளாக நம்பியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரம்யா கேட்குறாங்க, யாரை நம்பி நிஷா விளாடுறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்மளோட ரமேஷ் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சீனை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ரியோ கேங்கை காட்டுறாங்க. ரியோ கேங்கில் இருந்து அர்ச்சனா சொல்கிறாங்க, சொதப்பிராத, வேற எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரமேஷும் ரியோவை தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதுதானே உண்மை. ரியோ கேங்கை பொறுத்தளவில் ரியோ, அர்ச்சனா, நிஷா, சோம், கேப்ரிலா இவங்க அஞ்சு பேருமே ஒன்றா தான் முடிவெடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையே நமக்கு தெரிஞ்சது தான். சோமுக்கு வந்து கேப்ரிலா விட்டு கொடுத்தது எல்லாமே நம்ம பார்க்க தான் செஞ்சோம். இன்றைக்கான எபிசோட்லையும் இதே டாஸ்க்கு தான் ஃபுல்லாகவே நடக்க போகுது. அதனாலயே இன்றைக்கான எபிசோடில் கலகலப்புக்கும் சண்டைக்கும் பஞ்சமே இருக்க வாய்ப்பே இல்லை. நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார், இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.